ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சு நல்லா இருக்கு படம். இதுல மாற்றம் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்தவர் ஆனந்த்ராஜ். இவர் யூடியூப் சேனல் நடத்தி வர்றாரு. அதில் நடிப்பதற்காக தாடி கொம்புவைச் சேர்ந்த திவ்ய பாரதி அப்படிங்கிறவரை அணுகியிருக்காரு. திவ்ய பாரதி சினிமாவில் துணை நடிகையாகவும் விளம்பரங்கள்லையும் நடித்தவர் என்ற அடிப்படையில் அவரை நடிக்க வச்சிருக்காரு. இதனையடுத்து இருவரும் நெருங்கி பழகியிருக்காங்க. இந்த நிலையில் திவ்ய பாரதி தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாகவும் ஆனந்தராஜ் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்துருக்காங்க. அதில் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நடிக்க வந்த திவ்ய பாரதி கொடைக்கானலில் உள்ள எனது வீட்டில் குடும்பத்தோடு தங்கி அனைவரிடமும் நன்றாக பழகினாங்க. அவர் 2 பெண் குழந்தைகளையும் அழைத்து வந்து தன் அக்காவின் குழந்தைகள் என்றும் அக்கா கணவர் ஓடிவிட்டதால் தானே வளர்த்து வருவதாகவும் தெரிவித்தாங்க. இருவரும் ஒருவரை ஒருவரை காதலிச்சோம். இதனை அறிந்த என் தாயார் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செஞ்சாங்க. இதற்கு திவ்ய பாரதி ஒப்புக்கொண்ட போதிலும் திருமணம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்தாங்க. திண்டுக்கல்ல தனக்கு தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிய அவருக்கு மாதம் 30,000 ரூபாய் கொடுத்து வந்தேன். அவர் மருத்துவ செலவிற்காக பணம் வேண்டும் அப்படின்னு கேட்டனால 9 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம எப்படியும் திருமணம் செய்து கொள்ள தானே போறோம். அதனால அவர் கேட்டதன் அடிப்படையில 8 பவுன் தங்க நகைகளும் வாங்கி கொடுத்தேன். ஆனா திருமணம் செய்து கொள்ளாமல் தள்ளி போட்டு கொண்டே போனாங்க. அப்போதுதான் அவருக்கு ஏற்கனவே திருமணமானதும் 2 பெண் குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்துச்சு. இதனையடுத்து என்னை ஏமாற்றி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அவர் மீது தாடி கொம்பு போலீஸ்ல புகார் அளித்துள்ளேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இதனையடுத்து திவ்ய பாரதியும் திண்டுக்கல் SP பாஸ்கரனிடம் ஆனந்தராஜ் என்ன சினிமாவில் நடிக்க வைப்பதா கூறி 10 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார். அது மட்டுமல்லாது அவரது ஆசைக்கு இணங்கும்படி கூறி பாலியல் தொந்தரவும் கொடுத்தாரு. இதற்கு தான் உடன்படாததால என் மீது மோசடி புகார் சுமத்துறாரு. என் கணவரை பிரிந்து 2 குழந்தைகளோடு வாழும் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. ஏற்கனவே திருமணம் முடித்தவர் அவரின் மனைவிய வரதட்சணை கொடுமை செய்ததால் தான் அவர் பிரிந்து சென்றிருக்காங்க அப்படின்னு இவங்க தரப்புல கூறியிருக்காங்க. இருதரப்பின் புகார்களை பெற்றுக்கொண்ட SP வழக்க மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவு விசாரிக்க உத்தரவிட்டிருக்காரு. விசாரணை நடந்து வருது. விசாரணையின் முடிவுல எது உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சு நல்லா இருக்கு படம். இதுல மாற்றம் கிடையாது. நல்லா இருந்துச்சு.